வணக்கம். ஜம் துளிகள். கோவையில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருமாநல்லூர் பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவருக்கு சொந்தமாக டிராவல்ஸ் வைத்துள்ளார். இந்நிலையில் கோவை ஈஷா யோகாவில் நடைபெறும் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து 3 நபர்களுடன் தனது காரில் வந்துள்ளார். அப்போது கார் பெரிய கடை வீதி ராயல் தியேட்டர் அருகே வந்தபோது காரின் முன்பகுதியில் இருந்து புகை எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சுதாரித்துக் கொண்ட தங்கராஜ் மற்றும் காரில் இருந்த 3 பேர் உடனடியாக காரை விட்டு இறங்கினர். இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் உதவியுடன் அருகே இருந்த தீயணைப்பான் கொண்டு தீயை அணைக்க முயன்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். மேலும் கார் பேட்டரியில் ஏற்பட்ட மின்கசிவே தீ விபத்துக்கான காரணம் என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆவடி அருகே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக சார்பில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த வில்லிவாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் குணா தயாநிதி, வெள்ளானூர் ஊராட்சியில் மு க ஸ்டாலின் 69வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சுதர்சனம், தமிழக பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் மற்றும் வில்லிவாக்கம் ஒன்றிய கழக செயலாளர் துரை வீரமணி ஆகியோர் கலந்து கொண்டு திமுக கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். பின்னர் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இலவச வேட்டி சேலைகளையும் வழங்கப்பட்டது. இதில் திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மன்னார்குடி அருகே உள்ள ஸ்ரீ நாககுழலி அம்மன் சமேத கூத்தாண்டேஸ்வரர் கோயிலில் சிவராத்திரியை முன்னிட்டு முதலாம் காலம் பூஜை நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா ஸ்ரீ தேரே சித்தர் ஜீவசமாதி அடைந்த ஊட்டியானி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாககுழலி அம்மன் சமேத கூத்தாண்டேஸ்வரர் கோயிலில் சிவராத்திரியை முன்னிட்டு முதலாம் காலம் பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் கூத்தாண்டேஸ்வரருக்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட 11 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் புஷ்ப அலங்காரத்தில் நாககுழலி அம்மன் சமேத கூத்தாண்டேஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதனைத் தொடர்ந்து கூத்தாண்டேஸ்வரருக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பின்னர் நாககுழலி அம்மன் சமேத கூத்தாண்டேஸ்வரர் ஆலயத்திற்கு முன்பு அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாக குண்டத்தில் ஹோம பொருட்களை யாக குண்டத்தில் இட்டு சிறப்பு யாகம் செய்தனர். குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் வெற்றி பெற்ற மன்ற உறுப்பினர்களுக்கு பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற மன்ற உறுப்பினர்களுக்கு பதவியேற்பு நிகழ்ச்சி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆணையாளர் திருநாவுக்கரசு மன்ற உறுப்பினர்களை பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் 1வது வார்டு அதிமுக மன்ற உறுப்பினராக அஜிரா சலீம், 2வது வார்டு திமுக அன்வர் பாஷா, 6வது சுயேட்சை வார்டு முஜிரா இர்பான், 14வது வார்டு புரட்சி பாரத கட்சி சார்பில் மேகநாதன் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து பதவியேற்றுக் கொண்ட மன்ற உறுப்பினர்களுக்கு பல்வேறு கட்சியினர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருமதி ஆஜிரா என்னும் நான் சிதம்பரத்தில் மர்ம நபர் ஒருவர் கள்ளச்சாவி பயன்படுத்தி வாகனத்தை திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்த சக்திவேல் மாரியம்மன் கோவில் தெருவில் தான் பணிபுரியும் அலுவலகத்தின் வெளியே தனது 2சக்கர வாகனத்தை நிறுத்தியிருந்தார். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி அதிகாலையில் அங்கு வந்த மர்மநபர் ஒருவர் போன் பேசுவது போன்று நடித்து நோட்டமிட்டு கள்ளச்சாவியை பயன்படுத்தி வாகனத்தை திருடி சென்றுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சக்திவேல் அளித்த புகாரின் பேரில் சிதம்பரம் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்குன்றத்தில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதியில் மகா சிவராத்திரி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் GNT கூட்டு சாலையில் ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது.
இந்த ஆலய நிர்வாக உபயதாரர் பட்டுராஜா பிரியதர்ஷினி குடும்பத்தினர் தலைமையில் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதியில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் ஆறுகால கலசாபிஷேக சிறப்பு பூஜைகளுடன் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுற்று வட்டார பகுதியில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து தங்களை நேர்த்தி கடனை செலுத்தினர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம்துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம்துளிகள் தொடர்கின்றன. ஜோலார்பேட்டை அருகே நகராட்சி உறுப்பினர் புன்னகை கமலசேகரன் சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சி 5வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் புன்னகை கமலசேகரன் சார்பில் அவரது மகன் அமர்நாத் ஏற்பாட்டில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் புன்னகை கமலசேகரன் மகன் அமர்நாத், 30க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனது சொந்த செலவில் ஓய்வூதியத்தை வழங்கினார். இதில் ஜோலார்பேட்டை நகர நிர்வாக பாஸ்கரன், 5வது வார்டு பிரதிநிதி வேட்டை கண்ணன், திலீப் உட்பட திமுக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்கா, ஒரு ஜிம், ஒரு லைப்ரரி, இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்துறதுக்கான ஒரு திட்டத்தை எல்லாமே எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களோட கலந்து பேசி என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் எல்லாம் வச்சிருக்கோம், நாங்க ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணுவோம். திண்டுக்கல் மாநகராட்சியில் புதிய மாமன்ற உறுப்பினர் மற்றும் வார்டு உறுப்பினர்களுக்கான பதவியேற்பு விழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. இந்நிலையில் வெற்றி பெற்ற மாமன்றம் மற்றும் வார்டு உறுப்பினர்களுக்கான பதவியேற்பு விழா திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநகராட்சி அதிகாரிகள் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்ட அரங்கில் மாமன்ற உறுப்பினர் பதவியேற்பு விழா மாநகராட்சி செயலாளர் தலைமையில் நடைபெறுகிறது. இதில் 48 மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் உள்ள 438 வார்டு உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். எங்கும் தமிழ் வாழ்க. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தமிழகத்தில் டாக்டர் கலைஞர் நல்லா சொல்லணும். இந்த மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாட்டின் இளைஞர் எழுச்சி நாயகன் தளபதி அவர்களுக்கும் மாண்பு உதயநிதியான அவர்களுக்கும் எங்கள் அரசியல் உரையாற்றி கூட்டுறவுத்துறை அமைச்சர் கழக துணைப்பேசம் அன்பு அண்ணன். தியாகராஜர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற நாட்டியாஞ்சலி விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தியாகராஜர் கோவிலில் இரவு முழுவதும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நாட்டியாஞ்சலி விழாவில் சென்னை, நாகர்கோவில், திருநெல்வேலி, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் பாண்டிச்சேரி, பெங்களூரு ஆகிய பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்றனர். இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியை திருவாரூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். இதேபோல் சப்தவிடங்க தலங்களில் ஒன்றான திருக்காரவாசல் கண்ணாயிரநாதர் சன்னதியில் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு பந்தல் அமைத்து சிவராத்திரி விழா விமர்சையாக நடைபெற்றது. மேலும் கோவிலில் 18008 விளக்குகள் ஏற்றப்பட்டு கோவில் முழுவதும் ஜெகஜோதியாக காட்சியளித்தது குறிப்பிடத்தக்கது. புவனகிரியில் திமுக ஒன்றிய செயலாளர் மனோகரன் தலைமையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா திமுக சார்பிலும் அனைத்து மக்கள் சார்பிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கடலூர் மாவட்டம் புவனகிரியில் கிழக்கு ஒன்றியம் சார்பாக திமுக ஒன்றிய செயலாளர் மனோகரன் தலைமையில் அண்ணா மற்றும் பெரியார் சிலைக்கு மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
இதனைத் தொடர்ந்து திமுகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கோலாகலமாக கொண்டாடினர். இதில் திமுக கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். உசிலம்பட்டி நகராட்சியில் நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சியில் உள்ள 24 வார்டுகளில் வெற்றி பெற்ற வார்டு உறுப்பினர்களுக்கு நகராட்சி பொறுப்பு ஆணையாளர் முத்து தலைமையில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் திமுகவைச் சேர்ந்த 12 உறுப்பினர்கள், காங்கிரஸை சேர்ந்த 1 உறுப்பினர், அதிமுகவைச் சேர்ந்த 3 உறுப்பினர்கள் மற்றும் அமமுகவைச் சேர்ந்த 2 உறுப்பினர்கள் என 18 நகராட்சி உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதில் அதிமுகவைச் சேர்ந்த 6 வார்டு உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்காத நிலையில் மொத்தமுள்ள 24 வார்டுகளில் 18 வார்டு உறுப்பினர்கள் மட்டுமே பதவியேற்றுக் கொண்டனர். குன்றக்குடி அருகே மகா சிவராத்திரியை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருகே உள்ள ஆலத்தூர் பட்டியில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த பந்தயத்தில் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 36 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. சின்ன மாட்டில் 26 ஜோடிகளும், பெரிய மாட்டில் 10 ஜோடி மாடுகளும் பங்கேற்றன. இந்த போட்டியில் சின்ன மாட்டிற்கு 6 கிலோமீட்டர் தூரமும், பெரிய மாட்டிற்கு 8 கிலோமீட்டர் தூரமும் பந்தய எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டது. இந்த பந்தயத்தில் முதல் பரிசாக 10,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 7,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. மேலும் மாட்டு வண்டியை ஓட்டி சென்ற சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி அருகே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக கிளை கழகம் சார்பாக 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சராபாளையம் அருகே உள்ள செம்படக்குறிச்சி கிராமத்தின் திமுக கிளை கழக செயலாளர் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜெயபால் தலைமையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 69வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுகவினர் கட்சி கொடியை ஏற்றி வைத்து பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பொதுமக்கள் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் மருத்துவர் பொய்யாமொழி குமரன், கல்வராயன் மலை ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன், வழக்கறிஞர் செந்தில்குமார் மற்றும் சக்திவேல், சடையாண்டி, சேகர், வெங்கடேசன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. வள்ளியூர் அருகே குடிநீர் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் ஊர் பொதுமக்கள் கோரிக்கைவிடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே ஆனைக்குளத்தில் உள்ள சுமார் 1,000 குடும்பங்கள் ஆற்று குடிதண்ணீர் கிடைக்காமல் 5 ஆண்டுகளாக தவித்து வருகின்றனர். இந்நிலையில் ராதாபுரத்திற்கு செல்லும் பைப் லைனில் இருந்து வீணாக வெளியேறும் தண்ணீரை பொதுமக்கள் குடிநீராக பயன்படுத்தி வந்தனர். சில சமயங்களில் வீணாக செல்லும் தண்ணீர் கிடைக்காமல் வயதான முதியவர்கள் முதல் பெண்கள் என அனைவரும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று உயிரை பணயம் வைத்து தண்ணீர் எடுத்து குடிநீராக பருகி வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஆனைக்குளம் பஞ்சாயத்து நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக குடிநீர் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் நகர்மன்ற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் நகர்மன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். கள்ளக்குறிச்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் கள்ளக்குறிச்சி நகரமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் திமுக சார்பாக 14 நகரமன்ற உறுப்பினர்களில் 2வது வார்டு திமுக நகர செயலாளர் சுப்பராயுலு உட்பட வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவரும் நகரமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இதில் திமுக கட்சியின் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், மாவட்ட கட்சி நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.
தேனியில் உள்ள நகராட்சி மற்றும் பேரூராட்சியில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களுக்கு அந்தந்த இடங்களில் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் உள்ள தேனி, அலிநகரம், பெரியகுளம், கூடலூர் உள்ளிட்ட நகராட்சி தேர்தலில் திமுக, அதிமுக, அமமுக மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். இந்த தேர்தலில் வெற்றி பெற்று உறுப்பினர்களுக்கு அந்தந்த நகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதேபோல் உத்தமபாளையம், குச்சனூர், அனுமந்தன்பட்டி உள்ளிட்ட 22 பேரூராட்சி வெற்றி பெற்ற உறுப்பினர்களுக்கு பேரூராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கோவை மாநகராட்சியில் 100 மாமன்ற உறுப்பினர்களுக்கு மாநகராட்சி ஆணையர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கோவை மாநகராட்சியில் வெற்றி பெற்ற 100 வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த பதவியேற்பு விழாவில் 100 வார்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு மாநகராட்சி ஆணையர் ராஜகோபால் சுங்கரா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கோவை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டு மாமன்ற உறுப்பினர்களில் 55 பெண் உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு மாநகராட்சி அலுவலகத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். செங்குன்றம் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி உறுப்பினர்கள் பதவியேற்பு விழாவில் 18 வார்டு உறுப்பினர்களுக்கு பேரூராட்சி செயல் அலுவலர் பாஸ்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் செங்குன்றம் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சியில் வெற்றி பெற்ற 18 வார்டு உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி செங்குன்றம் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பேரூராட்சி செயல் அலுவலர் பாஸ்கர் தலைமை தாங்கி பபிதா, லதா, சகாதேவன், கார்த்திக், கோட்டீஸ்வரன், தெய்வானை, லீலாபதி, ரமேஷ், வினோதினி, அமுதா, கோமதி, விப்ர நாராயணன், ஸ்ரீதேவி, தமிழரசி, மோகன், கலைவாணி, ராதாகிருஷ்ணன், இளங்கோவன், கோதண்டராமன் உள்ளிட்ட 18 வார்டு உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் பேரூராட்சி துணை செயலர் நரேந்திரன், ராஜேந்திரன், சாந்தகுமார், தேவராஜ் உட்பட பலரும் உடனிருந்தனர். வடலூர் நகராட்சியில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மன்ற உறுப்பினர்களுக்கு பதவியேற்பு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூர் நகராட்சியில் நடந்து முடிந்த நகரமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வார்டு உறுப்பினர்களுக்கு பதவியேற்பு விழா மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வடலூர் நகராட்சி ஆணையர் குணாலன், உதவி தேர்தல் பார்வையாளர் கருப்புசாமி தலைமையில் வார்டு உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அரசின் உறுதிமொழியை ஏற்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். இதில் குறிஞ்சிப்பாடி கிழக்கு திமுக ஒன்றிய கழக செயலாளர் சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.